புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த காலவேளை உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு, ஊழியம் செய்கிறவர்களோடு இருக்கும் கர்த்தர். இந்த தலைப்பில் தான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிறவர்களோடு இருக்கும் கர்த்தர். மத்தேயு சுவிசேஷம் 28:20 நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் 3 சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்து அந்த ஊழியத்தை இப்போது தம்மோடு கூடந்த சீஷர்கிட்ட அதை ஒப்படைத்து அவர் சொல்லுகிற காரியம் அதை 16 நம்ம பார்க்கும்போது அதில் அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் உலகமெங்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது நான் உலகத்தின் முடிவு பருந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எவ்வளோ நாளைக்குன்னா சதா காலங்களும் அவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் கூட யாருமே இல்லை என்று சொல்லி. கவலை வேண்டாம், பயப்பட வேண்டாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சீஷர்களை அவர் தனியை விட்டு போகவில்லை. அவர் சொன்னார், உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி. காரணம் ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்கள் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி வந்தாங்க. இப்போ இயேசு அவர் பரலோகம் செல்வதற்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் பரலோகம் போனாலும் நான் உங்களோட கூட தான் நான் இருக்கிறேன் அப்படி என்று அவர் வாக்கு பண்ணிட்டு அவர் போனார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா, நான் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. மனிதர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்கள எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? அவங்கள மனிதர்கள் தானே, கொஞ்சம் நாள் தான் இருக்க முடியும். பின்பு அவர்கள் காலம் முடியும் போது அவர்களும் போய்விடுவார்கள். ஆனால் கர்த்தர் கடைசி வரையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார், நம்மோடு கூட இருக்கிற தேவன். சில வேளை நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து வசதி இருந்தால் நம்மோடு கூட இருப்பாங்க, இல்லை என்றால் நம்ம விட்டு போய்விடுவாங்க. இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, பின்பு உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன உடனே, நினைத்த உடனே உடனே உன்னை விட்டு போய்விடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் வாக்கு பண்ணியிருந்தான்னா வாக்கு பண்ணினது தான். அவர் அப்படியே சொல்லி செய்கிற தேவன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னான்னு சொன்னால் நிச்சயமாக அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். மனிதர்கள் மாரி சொல்லி அவர் மனம் மாற மாட்டார். அவர் உன்னோடு கூட அவர் இருப்பார். அது மாத்திரம் வேதத்தில் சில பரிசுத்தவான்களோடு கூட அநேக முறை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3:13 ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. பாருங்கள், மோசே கொண்டு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாக்கணும், அதுக்கு மோசே மாத்திரம் இருந்தால் போதும், அது கூட ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பேன் இருக்கிறேன் என்று சொன்னாலே உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். அந்த காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கூட அது இருக்கலாம். மனிதர்கள் சிந்திக்க முடியாத அதிசயம் அற்புதங்கள்லாம் அவர் செய்து நான் உன் தேவன் என்பதை பிறர் அறிந்து கொள்ளும்படியாகவும், உன்னோடு கூட இருக்கிற நான் சர்வ வல்லவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவன் இந்த அற்புதம் எல்லாம் செய்து காட்டுகிறார்.
மோசேக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்படியே மோசையோடு கூட கர்த்தர் இருந்து எல்லா அற்புதத்தையும் செய்து முடித்தார். ஏசாயா 41:10 அங்கே பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. சிலருக்கு எது பார்த்தாலும் பயம், எங்கே போனாலும் பயம், எங்கே இருந்தாலும் பயம், எதிலும் பயம், அவங்களை எது கண்டாலும் பயம் பயம் பயம். அப்படி அப்படி சூழ்நிலை இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. உனக்கு விரோதமாக வருகிற கூட்டத்தை பார்த்து, உனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, ஏசாயா 41:13 அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. அது மாத்திரம் ஏசாயா 43:5 சொல்லப்படுது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் இத்தனை முறை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் சதா காலம் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதம் சாதாரண ஒரு அற்புதம் அல்ல, சாதாரண அதிசயம் அல்ல, மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அதனால தான் இந்த வார்த்தை இன்றைக்கு நீ கேட்கும்படி உனக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இயேசு யாரோடு கூடலாம் இருப்பார் என்று சொல்லி நாம் பின்வரும் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக அருமையான தேவ பிள்ளைகளே, எலிசாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த எலிசாவை குறித்து பார்க்கும்போது, இந்த எலிசாவை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வாசித்து பார்த்தால், எலிசா மூலமாக 13 அற்புதங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த எலிசாவுடைய ஜீவத்தையும் ஊழியத்தையும் பார்க்கும்போது இவன் இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. காரணம், இந்த எலிசா மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரர், இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருந்தவர். அது மாத்திரமில்லை, எலிசாவோடு கூட இத்தனை அற்புதங்கள் நடக்க காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிசாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினால தான். அப்போ கர்த்தர் எலிசாவோடு கூட இருந்தால் சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிசாவும் கர்த்தருக்கு ஏற்றபடி இருந்தார். அது மாத்திரமில்ல, எலிசாவுக்கு அநேக அவருக்கு ஊழியம் செய்யும்படி சில உதவிகளும் கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள். சுலமித்தியால் என்கிற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கும்போது கூட எலிசாவுக்கு மிக உதவியாக இருந்து உதவிகளை செய்தாள். ஆனால் அவள் செய்த உதவி நமக்கு ஏதாவது ஒரு மூலியமாய் ஒரு பிரயோஜனம் உண்டாகும் என்று சொல்லி அவள் செய்யவில்லை. ஒன்றும் நினைக்காமல், இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி எலிசாவுக்கு தன்னுடைய வீட்டிலே ஒரு இடத்தை கொடுத்தாள். அதை சாதாரண இடமல்ல, மேல் வீட்டு அறையை அவள் கொடுத்தாள். அது பரிசுத்தவான் வந்து போகும்போதெல்லாம் நம்முடைய வீட்டில் தங்கலாம் என்று சொல்லி தன் கணவனோடு பேசி அந்த அறையை கட்டி கொடுத்தாள். எலிசா வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் தங்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எலிசாவுக்கு இன்னும் மறைமுகமாக உதவிகள் செய்தவர்கள் அநேகர். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இது ஏன் உங்களுக்கு நான் இந்த வேலை இந்த வார்த்தை எலிசா குறித்து சொல்லுகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிசா இயேசுவுக்கு முன் அடையாளம் போல இருந்து அவர் ஊழியத்தை செய்தவர். எலிசாவுக்கு இத்தனை அற்புதம் அடையாளம் நடக்க காரணம், கர்த்தர் எலிசாவோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, அருமையான தேவப்பிள்ளை, அடுத்தது நம்ம இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நான் வாசித்தோம் இல்லையா, சதா காலங்களும் ஏதோ உன்னோடு கூட உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டு வாக்கு பண்ணார் இல்லையா. அப்படி ஆண்டு இருக்கும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். எலிசாவோடு கூட கர்த்தர் இருந்தார், மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக இயேசுவோடு பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இருந்தார்கள். அதனால் தான் யோவான் 10:30 சொல்லப்படுது, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவிய தேவனும் இருந்தபடினால தான் இயேசு கிறிஸ்து மூலயமா அநேக அற்புதங்கள் நடந்தது, மிகப்பெரிய அதிசயங்கள் நடந்தது. எதிரியால் ஆட்களால் கூட அதை பார்த்து தாங்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள் அங்கே நடந்தது. அது மாத்திரமல்ல, யோவான் 15:9
என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறார். அதாவது பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்கள் அன்பாக இருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவத்தில் அன்பாக இருந்தார். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அதனாலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அன்பாக இருந்ததுனாலே அங்கே மிகப்பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே நடந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, லூக்கா 4:18 வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போது பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியாகிய தேவனும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தது போல கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாட்களே நம்மோடு கூட இயேசு சொன்னபடி அவர் இருப்பார். அப்போ பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியாகிய தேவன் இயேசுவோடு கூட இருந்ததுனால மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கே நடந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 3வது, ஏற்கனவே முதல்ல பார்த்தோம், சதா காலங்களும் உன்னோடு கூட சொன்ன தேவன் இந்த நாட்களில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ கவனிக்க வேண்டும், எலிசாவோடு கர்த்தர் இருந்தார், இயேசுவோடு பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாகிய தேவனும் இருந்தாங்க. அதனால் மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. 3வது, உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:20 சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். மார்க்கு 16:15 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க என்று சொல்லியிருக்கிறார். நான் எலிசாவோடு கூட இருந்தேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தேன். இன்றைக்கு ஏசாமி சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போது உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் உன்னை சும்மா விடுவதில்லை. சும்மா நானும் ஒரு நபராக உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்வதற்காக சொல்லவில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்தால் ஆண்டவர் உன் கூட இருப்பார்? உன்னோடு கூட இருக்க ஆண்டவருக்கு முழு விருப்பம், அவர் வாக்கு பண்ணிட்டார். இப்போ உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னோடு கூட நீ வைத்து கொள்வதும் வைத்து கொள்ளாதும் இப்போது உன்னோட விருப்பம்தான். கடவுள் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? இயேசு உன் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதங்கள் அல்லது இதுவரைக்கும் செய்த அற்புதங்களை பிறருக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லணும். எலிசாவோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கான்னு சொல்லி எலிசா அமைதியாக இருக்கவில்லை. அவர் அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டிய இடத்தெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தினார். அங்கே தேவன் தன்னோடு கூட இருக்க என்று நிரூபித்து அவர் காண்பித்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவன் இருந்தார், பரிசுத்தாவிய தேவன் இருந்தார். அதே நேரத்தில் ஆண்டவர் அநேகருக்கு ஜபம் பண்ணி அநேகரை விடுவித்து அநேகர் சுகமாக்கி அநேகர் குணமாக்கினார். பிதாவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்தவன் என்னோடு கூட இருக்க என்பதை தன்னுடைய ஊழியத்தின் மூலியமாக கிரியை மூலியமாக நடப்பித்து காண்பித்தார். இப்போ இந்த நாட்களில் உன்னோடு கூட இருக்க என்று ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவரை நீ எப்படி பிறகு காட்டுவாய், எப்படி வெளிப்படுத்துவான்னு சொல்லும் போது நினைக்கும் போது நீங்கள் உன்னோடு கூட ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்ல வேண்டும், உங்கள் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும். உங்களோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறைக்கக்கூடாது. உங்கள் இருதயத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பிறருக்கு சொல்லுங்கள். நீ கண்ணீர் விடும்போது, நீ அழும்போது, நீ துக்கப்படும் போது, வேதனைப்படும் போது, நீ பயப்படாதே, நீ அழாதே, நீ துக்கப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி உன் அநேக முன்னே தேற்றினார் அல்லவா, உனக்கு அற்புதங்களை செய்தர் அல்லவா, உன் காலம் இனி முடிந்துவிடும் என்று நினைத்தவர்கள் ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கு உன்னை உயிரோடு வைத்திருக்கிறாரே, இது ஆண்டவருடைய கிருபை தானே. இது குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியவிட்டாலும் அவர் உனக்கு செய்த அற்புதங்களையாவது பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் வேதத்தை படித்து நீங்கள் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிந்து வைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், வருகை அதை குறித்து நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். சீஷர்கிட்ட அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்தானம் கொடுங்கள், அப்போ நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நாமத்துக்கு சொத்தம். அப்படியே சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் அவர்கள் பிரசங்கித்தார்கள், சுவிசேஷம் சொன்னார்கள். அங்கெல்லாம் இயேசு அவங்களோடு கூட இருந்தார்.
சிறைச்சாலை அவங்களை கட்டி வைக்க முடியவில்லை. அவங்க ஜபித்த போது ஆண்டவர் அவங்களை விடுவித்தார். அநேக அற்புதங்களை அவங்க ஜபித்த போதெல்லாம் இயேசு கூட இருந்து அவங்களுக்கு அற்புதங்களை செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னோடு கூட இயேசு இருப்பதை, அவர் செய்த அற்புதங்களை, அல்லது இப்போ ஜபிக்க போகிறோம், அல்லது இந்த வார்த்தை கேட்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது நீங்கள் உடனே அது பிறருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். கடந்த நாட்களில் நாங்கள் இந்த பங்காளி திட்டத்துக்கான ஜபங்களை வைத்த போது அநேக தங்களுடைய சாட்சிகளை அவள் பகிர்ந்து கொண்டார்கள். அவங்க ஜப குறிப்பை எழுதி கொடுத்தார்கள். நாங்கள் ஜபித்தோம், அவங்க ஜபித்த பிறகு அற்புதம் நடந்தது, அதை சாட்சியாய் வந்து சொல்லியிருக்கிறார்கள். பின்வரும் நிகழ்ச்சியில் நீங்கள் அந்த சாட்சியை கேட்க போகிறீங்க, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து. அருமையான தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை, இது வரையிலும் வாழ்க்கை நடக்க முடியாத காரியங்கள்லாம் இயேசு நடத்த போகிறார். காரணம், அவர் வாக்கு பண்ணிட்டார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலவேளை இயேசு உன்னோடு கூட உன் வாழ்க்கை இனி இருள் இல்லாதபடிக்கு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அப்படி தேவன் மாற்றும் போது அது சாட்சியாக நீங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படி உங்கள் வாழ்க்கைக்கு வந்தார், உன் வாழ்க்கை எப்படி வெளிச்சமானது, உன் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியானது என்பது குறித்து நீங்கள் பிறருக்கு சொல்லும் போது அப்போ இயேசு சொல்லுவார், நான் இன்னும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து பிறகு சொல்கிறாங்களோ அவங்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருப்பார். நீங்கள் இந்த உலகத்தில் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நன்மை எது தெரியுங்களா, நீ ஆராதிக்கிற, உனக்கு அற்புதம் செய்த இந்த இயேசு கிறிஸ்து குறித்து பிறருக்கு நீ சொல்லும்போது அவங்க வாழ்க்கையும் பிரகாசமாய் மாறுகிறது. இதுதான் நீங்கள் ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மை. நீங்கள் ஒரு பொருளோ ஆகாரமோ கொடுத்தாலும் கூட அது கொஞ்ச நேரத்தில் மறைந்துவிடும். ஆனால் ஒரு வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் சொல்லும்போது அவங்க வாழ்க்கையே மாறுகிறது. நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறவர்கள் இப்போது இயேசு கிறிஸ்து வருவதற்கு அது மாறுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உன் வாழ்க்கையில் இயேசு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த காலவில் சதா காலங்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு நேரம் இல்லை, ரெண்டு நேரம் இல்லை, ஒரு நாள், ஒரு மாதம் இல்லைங்க, சதா காலங்களும் அவர் உன்னோடு கூட இருப்பாராம். உன்னோடு கூட இயேசு உன்னோடு கூட மாத்திரமல்ல, உன் சந்ததியோடும் கூடவும் இருப்பார். ஆபிரகாமுக்கோடு இருந்த தேவன் ஈசாக்கோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்த கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். நீயும் கர்த்தரோடு கூட இருந்தால் உன்னோடு கூட மாத்திரமல்ல, உன் சந்ததியோடும் கூட கர்த்தர் இருப்பார். அதனால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை, அற்புதங்களை குறித்து பிறருக்கு சொல்லுங்க. அவர் சொல்லுகிறபடி அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை கரம் பிடித்து உங்களை செம்மையான பாதையில் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்க நன்மையெல்லாம் அவர் செய்வார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நாம் ஜபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதோ சதா காலங்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. என் வாழ்க்கைக்கு துணையாக யாருமே இல்லையே, துணை நிற்பேன் என்று சொன்னவர்களாக என்னை விட்டு போய்விட்டார்களே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு வேண்டி எல்லாத்தையும் செய்வேன் சொன்ன எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்களே. இயேசுவே, நான் தனித்தவனாய் தனித்தவளாய் இன்றைக்கு நிற்கனே, எனக்கென்று யாரும் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேலை கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சதா காலம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கேன் சொல்லி எங்கள் தகப்பனே, அழுது கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக சுவாமி. உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இவங்க துக்கமெல்லாம் நீ சந்தோஷமாக நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எதிலெல்லாம் இவங்க நொறுங்கி போயிருக்கிறாங்களோ அவங்களை எழுப்பி தூக்கி நிறுத்தி இயேசுவே இவங்களை பலப்படுத்துங்கப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்னீங்களே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சகாயம் பண்ணுங்கப்பா. உடைய நீதியின் வலது கருத்தினாலும் உடைய பிள்ளைகளை தாங்கி கொள்ளுங்கப்பா. இவங்க வெட்கப்பட்ட எல்லா இடத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கரம் பிடித்து நடத்துங்க. உடைய வரிகளும் உங்கள் பங்கு பெற உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, திரையில் பின்வரும் சாட்சிகளை கேட்டு பிறருக்கும் இந்த சாட்சிகளை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட்.
தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தேவனுடைய சாட்சியானதனால் தேவன் நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே நாங்கள் நிற்கிறது தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாலும் நிற்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. இவங்க தான் என்னோட ஃபேமிலி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக நான் என் ஃபேமிலி பிரிந்து தான் இருந்தேனே. என் கணவர் வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நான் இங்கே சென்னையில் இருந்தேன். 10 வருடம் கழிச்சு தேவன்தான் இப்பொழுது 8 மந்த்ஸ் தான் ஆகுது என் ஹஸ்பண்ட் இங்கே சென்னைக்கு வந்து. நான் எங்கள் மாமியார் கூட தான் தங்கியிருந்தேனே. தேவன் அந்த அற்புதத்தை எனக்கு செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்காள திட்டத்தில் நான் சேர்ந்தது மூலயமா தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை அடையாளத்தையும் செய்தார். ஏன்னா எங்கள் கணவர் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப தடையாக இருந்தது. தேவன் தான் அந்த தடைகளை உடைத்து தேவன் இங்கே சென்னை கொண்டு வந்தார். கொண்டு வந்து கூட அவருக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கல. அவர் ரொம்ப என்னம்மா அங்கேருந்து இங்கே வந்து கூட எனக்கு ஆர்டர் கிடைக்கலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஜெப குறிப்பு நான் எழுதி தந்தேன், தேவன் தான் அற்புதம் செய்தார். அந்த ஆர்டர் கூட அவங்க பிளேஸ் பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, அவருக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போகிற அளவுக்கு தான் அவருக்கு ஆஃபீஸே. அங்கே பக்கத்துலேயே தேவன் தான் கிருபை செய்தால் மாபெரும் அற்புதத்தை செய்தார். ஏன்னா வந்து அவங்க கூட இருந்தவங்கலாம் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட அவரோட ஃப்ரெண்டெல்லாம் கூட இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கல. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், தேவன் வந்து எப்போ உங்களை கொண்டு வர சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்போ கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதற்காக காத்திருந்தேன். தேவன் தான் மாபெரும் அற்புதத்தை செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்காள திட்டத்தில் சேர்ந்தது மூலயமா தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்கறது மூலயமா எங்களுடைய வாழ்க்கையிலையும் பொருளாதார நன்மைகளையும் தேவன் செய்தார். வீட்டுக்காக வாஷிங் மிஷின் வாங்குவோம், டேபிள் வாங்குவோம், இன்னும் நிறைய காரியங்கள் தேவன் தான் அற்புதமாய் சந்தித்தார். ஏன்னா அவர் வந்து 1st grade இருந்தவர், ஆனால் 2 grade கம்மியாகி தான் அவர் வந்து சென்னைக்கே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிது. அப்போ எப்படிமா நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் இல்லை, அதிகாலையில் நாங்கள் எழுந்து ஒரு 5:30 நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்கள்லாம் குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணுறது மூலயமா தேவன் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இங்கே சதர்ன் ரயில்வேல தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அவர் வந்து வேறு இடத்துக்கு அனுப்பும் போது அங்கே ஒரு ஆஃபீஸருக்கும் இவருக்கும் ஒரு சண்டை ஆகி ஒரு சின்ன அடி தடியில் இதுவாகிடுச்சு. அந்த மாதிரி ஆகும்போது ஒரு பெரிய வார்னிங் தரத்துக்காக இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு, இயேசுப்பா என்னை இதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆக்குனா நான் வந்து சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். என்கிட்ட கூட அந்த விஷயத்த சொல்லலை, அவர் மனசில் அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதிகாலையில் நாங்கள் எங்களுக்காகவும் இல்லை எங்கள் குடும்பத்துக்காகவும் பிறருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறது வழக்கம் எப்போவுமே. அந்த மாதிரி ஜெபிக்கும் போது தேவன்தான் அந்த பெரிய ஆபத்துலேருந்து தேவன்தான் என்னோடய ஹஸ்பண்டை பாதுகாத்தார். ஏன்னா அப்படி ஒரு ரீமார்க் வந்துருச்சுன்னா அந்த வேலையே போயிடும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்லாம் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அடிச்சிட்ருக்காரு, ஆனால் அந்த இது கேமராவில் வந்து அது ரெக்கார்ட் ஆகலை. அந்த நிமிஷம் ஒன்றே ரெக்கார்ட் ஆகாமல் இருந்தது. ஆனால் தேவன்தான் அந்த மாபெரும் அந்த பெரிய காரியத்துலேருந்து தேவன்தான் என்னுடைய கணவரை காப்பாற்றி இந்த நேரத்தில் எங்களை சாட்சியாக நிறுத்த வைக்கிற தேவனுக்கு தேவன் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்தின் மூலியமாக தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் செய்வார், நீங்களும் விசுவாசிங்க. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதா. இயேசப்பாவோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 மாதமாக 4 மாதமாக என் கணவருக்கு வந்து சரியாக வேலையும் இல்லை சேல்ரியும் இல்லை. அப்படி சேல்ரி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சு. யார்கிட்ட போய் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் ஏசப்பா கிட்ட மட்டும் நான் ஜெபம் பண்ணேன். அங்கே நான் இருக்க வீட்டில் அட்வான்ஸ் ஃபுல்லுமே கழிஞ்சு போயிடுச்சு. அவங்க ஹவுஸ் ஓனரும் என்னை ரொம்ப வந்து பக்கத்தில் வாடகை இருக்கவங்க இடத்துலலாம் வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி வீட்டை காலி பண்ணு அப்படிலாம் சொல்லி என்னை கத்துனாங்க. அப்போ கூட நான் எதுவுமே பேசலை, நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணின்னு இருந்தேன். என் கணவருக்கு சேலரி போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார், ஆனால் பர்மனெண்ட் ஆகலை, கான்ட்ராக்டில் தான் செஞ்சிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டம். குழந்தைக்கு ஒரு மருந்து வாங்குறதுக்கு கூட ரொம்ப எங்கள் அம்மா கிட்டே தான் போய் நிற்பேன், அங்கே போய் கேட்குறதுக்கு கூட எனக்கு அசிங்கமாக இருக்கும். அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், அங்கிள் இந்த பங்காளர் ஊழியத்தில் நீ சேர்ந்து நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜப குறிப்பு கொடுத்தேன். அந்த காணிக்கை நான் கொடுக்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் காணிக்க கொடுக்க ஆரம்பித்த அந்த மாதமே என் கணவருக்கு அந்த 4 மாதம் சேல்ரியும் ஒன்றா போட ஏசப்பா கிருபை செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டில் செஞ்சுன்னு இருந்த அந்த வேலை கூட என் கணவருக்கு இப்போது பர்மனெண்ட் ஆகிடுச்சு. அதுக்காக ஏசப்பாவோட நான் நன்றியோடு ஏசப்பாவை துதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைக்கு அடிக்கடிக்கு வந்து அந்த
வீசிங் ப்ராப்ளம் வரும், அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. எல்லாரும் இது கொடுக்காத அது கொடுக்காதுன்னு சொல்லி என்னை குழப்புவாங்க, இங்கே போ அங்கே போ சொல்லி. இப்போ யார் பேச்சும் நான் கேட்காம ஏசப்பாக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன். என் பிள்ளைக்கும் ஏசப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் கணவரும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏசப்பாக்காக நானும் என் கணவரும் என் பிள்ளையும் நிற்கணும், அதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏசப்பா செய்த அற்புதத்துக்காக நான் நன்றியோடு ஏசப்பாவை துதிக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய பெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.